யாருக்கும் அந்த மனசு வந்துடாது இல்ல. அப்படி ஒரு விஷயத்தை தான் விக்ரவாண்டி ஊராட்சி மன்ற தலைவர் பண்ணியிருக்காரு. 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் கிடாவிட்டி பிரியாணி விருந்து வச்சு அவங்களோட வயிறையும் மனசையும் குளிர வச்சிருக்காரு. விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி அருகே இருக்கக்கூடிய ஆசூர் கிராமத்தில் தேமுதிகவை சார்ந்த ஞானசேகரன் அப்படின்ற ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணி செஞ்சுட்டு வராரு. இந்த கிராமத்தில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் குளம், வைக்கால், ஏரி போன்றவைகளை 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக தூர்வாரும் பணி நடைபெற்று வருது. சிறப்பாக பணிபுரிய வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல 8 கெடாவிட்டி மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு தலவாழைகளை போட்டு பிரியாணி விருந்து வச்சிருக்காரு. ஒட்டுமொத்தமா வேலை பார்க்கக்கூடிய அத்தனை மக்களும் அங்க வந்து வயிறார சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. வெறும் வயிறு மட்டும் அவங்க நிறைஞ்சு போல மனசும் குளிர்ந்ததுக்கு அப்புறமா தான் போயிருக்காங்க. ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கிறதுனால தன் கிராம மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் கெடாவிட்டி பிரியாணி விருந்து வைத்த இந்த சம்பவம் எல்லோர் மனசுலயும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்கு. அதே வேளையில தலைவர்னா இப்படி இருக்கணும்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வியக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இவரை பத்தி தான் பேசிட்டு வராங்க.